ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா அண்ட் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ இப்போ பிக் பாஸை பற்றி தாங்க நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ நேற்று ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 18 போட்டியாளர்களையும் வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸில் இப்போ காதல் ஜோடியும் நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அடடா சே செம்மையாக இருக்கேவா அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் வந்து கலாய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது யார் யார் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நேற்று ஒரு நாள்லேயே அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். பிக்பாஸ் சீசன் 7 பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து போட்டியாளர்களும் அறிமுகமாகி ஸோ ஷோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்பவே நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. ஸோ ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ்க்குள்ள வந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு கடைசியில் பார்த்தா அதுவே உண்மை அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ரெண்டு பேருமே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ வழக்கமாக ஒரே வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஸோ லவ் ரொமான்ஸ்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு வீடு ஒரே வாசல் ஒரே சமையலறன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இந்த சீசனில் பார்த்திங்க அப்படின்னா 18 போட்டியாளர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வரும்போதே வந்து காதல் ஜோடியாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பிக்பாஸ் என்ன தான் வேலை செய்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நெட்டிசன்கள்லாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மணிச்சந்திராவுக்கும் ரவினாவுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவங்க தான் அந்த காதல் ஜோடியா அப்படின்னு சொல்லி பல பேரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதா ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் பேச்சுக்கள் அடிபட்டு இருந்த நிலையில் இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டாவது போட்டியாளராக உள்ள நுழைஞ்ச நம்ம ரவீனா பார்த்திங்க அப்படின்னா மணிச்சந்திரா உள்ள நுழைஞ்ச உடனே ஐயோ அவங்களை கையில் பிடிக்க முடியலையே, குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்களை வந்து கட்டி பிடிச்சி அப்படியே வாங்கன்னு வெல்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் சரியான நோட் பண்ணிக்கோங்கப்பா, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களாம் தான் வந்து லவ்வர்ஸு ஜோடி ஜோடி ஜோடின்னு எல்லாம் இணையத்தில் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட மட்டும் நிற்காமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து காதல் கிசு கிசுவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடந்த சீசனில் வந்து அசல் கோளாறு நிவாஷி வந்து பின்னாலேயே சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரச்சிதா பின்னாடி ராபர்ட் மாஸ்டர் சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ வயசுக்கேற்ற வேலையாக பார்க்குற அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்களெலாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் இணைவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடரா இது பிக் பாஸ் வீடா இல்லை லவ்வர்ஸ் பார்க்கா அப்படிங்கிற அளவில் கமெண்ட்டை தெரிக்க விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில போட்டியாளர்கள் மட்டும்தான் வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, மற்ற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 20-25 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ காதல் கசமுசா எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 100 நாட்களுக்கு வந்து கண்டென்ட் சும்மா கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற அளவில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து தாறுமாறாக இருக்க போது அப்படிங்கிற எந்த விதமான மாற்றுக்கிறதுமே இல்லை. ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட செஞ்சுக்கலாம். அண்டில் தன் திஸ் இஸ் விஜய் அருண் கேஷ். நன்றி மக்களே.